ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாட்டில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு 2000 ரூபாய் மதிப்பிலான நோட்டுகளே அதிக அளவு கள்ள நோட்டுகளாக பிடிபட்டுள்ளதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2016 ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்ட மத்திய அரசு புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்தியது. புதிய நோட்டுகளில் பல்வேறு உயர் பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்திருந்தது. ஆனால் 2018 ஆம் ஆண்டை ஒப்பிடும்போது கடந்த 2019 ஆம் ஆண்டில் அதிக அளவு கள்ள நோட்டுகள் கைப்பற்றுள்ளதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவித்துள்ளது. அதன்படி 2019 ஆம் ஆண்டில் 25,39,00,000 ரூபாய் மதிப்பில் 2000 ரூபாய் நோட்டு மதிப்பு கள்ள நோட்டுகள் பிடிபட்டுள்ளது. அதே 2018 ஆம் ஆண்டில் 17,95,00,000 ரூபாய் மதிப்பில் கள்ள நோட்டுகள் பிடிபட்டது. குறிப்பாக 2019 ஆம் ஆண்டில் எண்ணிக்கையில் 90,566 நோட்டுகள் பிடிபட்டுள்ளன. அதிக அளவாக கர்நாடகாவில் 23,599 நோட்டுகளும், குஜராத்தில் 14,494 ரூபாய் நோட்டுகளும், மேற்கு வங்கத்தில் 13,063 ரூபாய் நோட்டுகளும் பிடிபட்டுள்ளதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவித்துள்ளது. கடந்த நிதியாண்டில் 2000 ரூபாய் நோட்டுகள் புதிதாக அச்சிடப்படவில்லை. அதே வேளையில் 500 ரூபாய் மற்றும் 200 ரூபாய் நோட்டுகள் அதிக அளவில் அச்சடிக்கப்பட்டு புழக்கத்தில் விடப்பட்டன. கடந்த நிதியாண்டில் மட்டும் 1,200 கோடி 500 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் விடப்பட்டன. 205 கோடி 200 ரூபாய் நோட்டுகளும், 330 கோடி 100 ரூபாய் நோட்டுகளும், 240 கோடி 50 ரூபாய் நோட்டுகளும், 125 கோடி 20 ரூபாய் நோட்டுகளும், 147 கோடி 10 ரூபாய் நோட்டுகளும் கடந்த 2019 மற்றும் 2020 நிதியாண்டில் அச்சிடப்பட்டன. அவற்றுள் பெரும்பாலான நோட்டுகள் புழக்கத்தில் விடப்பட்டன. கடந்த நிதியாண்டில் மட்டும் வங்கிகளில் 2.96 லட்சம் கள்ள நோட்டுகள் கண்டறியப்பட்டன. கடந்த 2018 மற்றும் 2019 நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் 10 ரூபாய் 50 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் ஆகியவற்றில் கள்ள நோட்டுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதே வேளையில் 20 ரூபாய் 100 ரூபாய் 2000 ரூபாய் ஆகியவற்றில் கள்ள நோட்டுகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும், கடந்த நிதியாண்டில் 17,020 2,000 ரூபாய் கள்ள நோட்டுகள் வங்கிகளில் கண்டறியப்பட்டன என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கள்ள நோட்டு அச்சடிக்க முடியாது என கூறிய மத்திய அரசாங்கம் பண மதிப்பிழப்பை அறிவித்ததை தொடர்ந்து புதிய 2,000 ரூபாய் நோட்டை மத்திய அரசாங்கம் வெளியிட்டது. இந்த நோட்டில் அதிக பாதுகாப்பு வசதிகள் உள்ளதாகவும், இதுபோல கள்ள நோட்டு அச்சடிக்க முடியாது என்றும் மத்திய அரசாங்கம் கூறியது. ஆனால் தற்போது நாடு முழுவதும் ஆங்காங்கே புதிய 2,000 ரூபாய் நோட்டுகள், 500 ரூபாய் நோட்டுகள் போல கள்ள நோட்டுகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பங்களாவில் புதிய 2,000 ரூபாய் நோட்டு மற்றும் 500 ரூபாய் நோட்டு அச்சடித்த 4 பேர் கொண்ட கள்ள நோட்டு கும்பல் கைது செய்யப்பட்டனர். வங்கியின் ஏடிஎம்மில் பணம் எடுக்கும் போதும் அதிலும் கள்ள நோட்டுகள் வருகின்றன. அச்சு அசல் ஒரிஜினல் 2,000 ரூபாய் நோட்டு போல இது காணப்படுவதால் எளிதில் இதை கள்ள நோட்டு என்று கண்டுபிடிக்க முடியாத அளவில் பிரிண்ட் செய்யப்படுகிறது. இந்த புதிய ரூபாய் நோட்டு போல கள்ள நோட்டு அச்சடிக்க முடியாது என மத்திய அரசும் அது சார்ந்த அரசியல் தலைவர்களும் கூறியது முழுக்க முழுக்க தவறானது என்பது மட்டும் மக்களுக்கு தெரிகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு தரூஷ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.